சேனல் ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெரி ஃபேமஸ் வெரி பாப்புலர் தி ஆல்கெமிஸ்ட் பை போலோ கொயலோ. ஸோ இந்த புக்கோட ரிவ்யூ தான் வந்து நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த புக்கை வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்போம். நிறைய பேர் ரெட் பண்ண ஃபர்ஸ்ட் புக்கே வந்து தி ஆல்கெமிஸ்டாக தான் வந்திருக்கும். நிறைய பேர் ஸ்டில் இதை வந்து ரீட் பண்ணாமலும் வந்துருக்கலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து இந்த புக்கை ரெட் பண்ணி அண்ட் இந்த புக்கை வந்து பிடிச்ச பர்சன்ஸுக்கு, இன்னொன்று வந்து இந்த புக்கை வந்து இன்னும் ஸ்டில் ரீட் பண்ணாமல் இருக்கிற பர்சன்ஸுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த புக்கை ரீட் பண்ண பர்சன்ஸுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, ஸோ இதான் வந்து இந்த புக்கை ரீட் பண்ணி இந்த புக் வந்து அவங்களோட ஃபேவரேட் புக்காக இருக்கிற பர்சன்ஸ்க்கு வந்து இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன் இதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புக்கை ஸ்டில் வந்து நீங்கள் ரீட் பண்ணாமல் இருக்கிற பர்சன்ஸுக்கு, நீங்கள் வந்து கேப்ஷன்ஸ் இன்ஸ்டா கேப்ஷனுக்காக வந்து வெளியே வந்து சர்ச் பண்ணிகிட்ருக்கீங்க அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு வந்து இந்த புக் டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் ஃபார் ஃபன் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இதில் ஃபுல்லுமே வந்து லைக் நம்மளோட டெஸ்டினியை வந்து எப்படி இது பண்ணுறது, செல்ஃப் மோட்டிவேஷன் ப்ளா 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 அந்த மாதிரி சொல்லிட்டு நிறையா வந்து மிக்ஸ் ஆகி தான் வந்து இந்த புக்கில் இருக்கும். ஸோ அதனால் வந்து இன்ஸ்டா கேப்ஷனுக்கு இதில் ஃபுல்லுமே வந்து கோட்ஸாக தான் வந்து. ஸோ இந்த புக்கோட ப்ரொட்டாகனிஸ்டோட நேம் பார்த்தீங்கன்னா சாண்டியாகோ. இந்த சாண்டியாகோன்ற பையனுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறது வந்து பிடிக்கும். ட்ராவல் பண்ணுறதே வந்து அவனோட ட்ரீம், அவனோட லைஃபாக வந்து பண்ணணும்னு நினைக்கிறான். ஸோ ட்ராவல் பண்ணுறதே வந்து லைஃபாக வந்து கண்டிப்பாக வந்து பண்ண முடியாது. ஸோ இது வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ அவனோட அப்பா கிட்ட வந்து போய் சொல்கிறான், அவங்க அப்பா வந்து நோ வந்து சொல்கிறாங்க. பட் இவன் வந்து அதை தான் நான் பண்ணுவேன், எனக்கு அதான் வந்து பிடிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிக்கிறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து இவனுக்கு வந்து புரிய வைக்கணுன்றக்காக கொஞ்சம் ஆடுங்க வந்து வாங்கி கொடுத்து அதை வந்து இவனை வந்து ஒரு ஷெப்பர்டாக மாறுறாங்க. அதை வந்து வளர்க்க சொல்லி அந்த மாதிரி அனுப்புகிறாங்க. நம்ம எல்லாருமே தெரியும், ஷெப்பர்டு வந்து ஒரே இடத்துல வந்து இருக்க மாட்டாங்க. ஆடு மேய்க்கிறவங்க வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து மாறிட்டே இருப்பாங்க. அந்த ஆட்டுக்கு வந்து சாப்பாடு இது பண்ணுறது, அதுக்கடுத்து ஒரு இடத்துல வந்து ஸ்டே பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டு. ஸோ இவன் வந்து ஸ்பெயினில் இருக்க ஒரு குட்டி டவுனில் வந்து இருக்காங்க. இவன் ஆடு மேய்க்க ஆரம்பிக்கலேருந்து ஒரு ஷெப்பர்ட் ஆனதுலேருந்து அதில் கிட்ட இருக்கிற நிறைய இடத்த வந்து இவன் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணான். ஸோ அதனால் வந்து இவனுக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு. லேட்டர் வந்து அந்த ஆடுங்களை பற்றி இவன் வந்து தெரிஞ்சுக்கிறான். அந்த ஆடுங்க வந்து எப்படி யோசிக்குது, அதுங்க வந்து வேறு எந்த இதுவுமே இல்லாமல் சாப்பாடு தண்ணி இது மாதிரி ரெண்டுத்த பற்றி மட்டும்தான் அந்த ஆடுங்க வந்து யோசிக்குது. அந்த ஆடுங்க வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது, வெளியேருந்து எதுவும் அனிமல்ஸ் வந்து அதை வந்து ஹண்ட் பண்ணாமல் இருக்கிறது, ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இவன் நிறையா தெரிஞ்சுக்கிறான். சடனாக ஒரு நாள் வந்து சம்மந்தமே இல்லாமல் வந்து அவனுக்கு ஒரு கனவு, கனவு எல்லாமே சம்மந்தமே இல்லாமல் தான் இருக்கும். ஸோ அதேமாதிரி இவனுக்கு வந்து ஒரு கனவு அது. ஸோ அதுக்கடுத்து கொஞ்ச நாள் கழுத்து பார்த்தீங்கன்னா, இவன் வந்து ஒரு ஓல்டு லேடி பார்க்குறான். அந்த ஃப்யூச்சரை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவாங்களே, ஸோ அந்த மாதிரி ஒரு லேடி பார்க்குறான். அந்த லேடி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி இஜிப்டில் வந்து உனக்கு ஒரு பிரமிட், இஜிப்டில் இருக்க பிரமிடில் வந்து ஒரு ட்ரெஷர் இருக்குது, அந்த ட்ரெஷரை போய் நேடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இவனுக்கு வந்து அந்த கனவும் இந்த லேடி சொன்னதும் வந்து ஓரளவுக்கு வந்து ஏதோ கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இவன் வந்து அதுக்கு போகவா வேண்டாமா அந்த மாதிரி வந்து யோசிச்சுட்ருக்கான். என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் வந்து அங்கே போய் எதுக்கு வேஸ்ட் பண்ணணும், இங்கேருந்து ஸ்பெயின்லேருந்து அங்கே போகிறது வந்து நிறையா செலவாகும், ஸோ இது வந்து கன்ஃபார்மானும் தெரியல, ஸோ எதுக்கு வந்து ரிஸ்க் எடுக்கணும் அந்த மாதிரி வந்து யோசிச்சுட்ருக்கோம். அப்போ தான் வந்து ஒரு ஓல்டு மேனை வந்து பார்க்குறான். அவன் வந்து ஒரு கிங்கு, சேலம் கிங், சேலம்ன்ற ஒரு பிளேஸோட கிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. ஸோ இந்த புக்கிலே வந்து எனக்கு ரெண்டு பார்ட்டு தான் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. ஒன்று இந்த சேலம் கிங் வந்து ஒரு கோர்ட் வந்து சொல்லுவாராது, அதுக்கப்புறம் இவன் வந்து அவனோட அப்பா கிட்டக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து இல்லை எனக்கு வந்து வேணாம் இது வந்து நீ பண்ணக்கூடாது சொன்னப்பையும் இதான் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்ட்ராங்காக அதில் வந்து நின்று அதுக்கப்புறம் அதே வந்து அவன் சோஸ் பண்ணி வந்திருப்பான். ஸோ அது வந்து எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த ரெண்டாவது வந்து அந்த ஓல்டு மேன் சொன்ன கோர்ட் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவன்கிட்ட நமக்கு ஒரு மேலே ஒரு இது மேலே லைக் இப்போது எக்ஸாம்பிளோட சொல்கிறேன், நமக்கு வந்து பைக் வாங்கணும் சொல்லி எல்லாருமே வந்து க்ரேஸ் இருக்கும். இப்போ வந்து போத் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாருமே அந்த அது மேலே வந்து ஒரு க்ரேஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து நமக்கு அது மேலே தான் வந்து ஒரு ஸ்ட்ராங் அஃபெக்ஷன், ஸ்ட்ராங் லவ், அந்த அஃபெக்ஷன் லவ்னால் அந்த மாதிரி கிடையாது, அதில் தான் வந்து நம்ம இதில் நமக்கு அது மேலே தான் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபீல் வந்து இருக்குன்றப்போ இந்த யூனிவர்ஸே வந்து நம்ம அது அதை அடையிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணோம் அப்படின்ட்டு வந்து அவர் வந்து சொல்லியிருப்பார். ஸோ எனக்கு வந்து இந்த புக்லேயே வந்து இந்த ரெண்டு தான் வந்து பிடிச்சிருந்துச்சு. ஸோ லேட்டர் வந்து இவன் அந்த ஓல்டு மேன் சொன்னதுக்காக வந்து, ஸோ அந்த ஓல்டு மேன் வந்து இதையும் வந்து எண்டில் வந்து சொல்கிறாரு, எப்போல்லாம் வந்து நீ உன் டெஸ்டினியை விட்டு விலகி போறியோ அப்போல்லாம் வந்து நான் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபார்ம் எடுத்து ஹெல்ப் பண்ணுவேன், எல்லாருக்குமே இப்படி தான் நான் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவனோட டெஸ்டினியாக தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த ஓல்டு மேன் வந்து சொல்கிறாங்க. இவனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு போனான். அங்கே போய் நிறையா சம்பவம் நடக்குது, ஏன்டா போனோன்ற மாதிரிலாம் வந்து ஃபீல் பண்ணுறான். அவனோட காசை தொலைச்சிடுறான், அழுகுறான், ஐயோ என்னடா இது இவ்வளோ தப்பு பண்ணிட்டோன்னு இது பண்ணான். அதுக்கப்புறம் அங்கே போய்
கொஞ்ச நாள் போக போக அங்கேயே இருந்து ஒரு ஷாப்ல வேலை பார்க்கலாம், ஒரு கிறிஸ்டல் ஷாப்ல இருந்து வேலை பார்க்கலாம், அங்க போய் நியூ லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சுக்கலாம், அங்க இருக்கிற பீப்புள் கிட்ட எப்படி இது பண்ணணும், நிறைய புது பர்சன்ஸ் எல்லாம் மீட் பண்றோம், அவங்க வந்து நிறைய ஓமென்ஸ் அந்த இதை பத்தி ஸ்டப்ஸை பத்திலாம் நிறைய இவனுக்கு வந்து சொல்லி தராங்க. ஸோ இவனுக்கு அதுவும் வந்து பிடிச்சிருக்கு. ஸோ இவன் வந்து நெக்ஸ்ட்டு இஜிப்டுக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து இவனோட ஆடுங்க எல்லாத்தையுமே வந்து விற்றுட்டு தான் வந்து இவன் அந்த இடத்துக்கே வந்து போயிருப்பான். ஸோ மறுபடியும் வந்து இவனுக்கு அந்த காசு எல்லாம் போனோடனே மறுபடியும் நான் வந்து ஷெப்படாகவே மாறுறேன், இதெல்லாம் வந்து நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஷெப்படாக மாற போகிறேன்னு சொல்லிட்டு இவன் இது பண்ணுவான். பட் இவனுக்கு வந்து அந்த ஓல்டு மேன் சொன்னது வந்து ஞாபகத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். சரி ஓகே ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு மறுபடியும் இவன் அந்த இஜிப்டுக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போவான். அங்கே போகிறப்ப நிறையா பர்சன்ஸ், இன்னும் நிறையா நியூ பர்சன்ஸ் வந்து மீட் பண்ணுவான். இங்கிலீஷ் மேன் ப்ளா ப்ளா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மீட் பண்ணுவான். தி ரியல் ஆல்கமிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சனை வந்து மீட் பண்ணுவான். அதுக்கப்புறம் அவனோட லவ் ஃபாத்திமா அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து ரீட் பண்ணுவான். ப்ளா ப்ளா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்கும். ஸோ இந்த புக் பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா, நம்மளால் நிறையா பேருக்கு வந்து டெஸ்டினி அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு, நம்ம லைஃபோட டெஸ்டினி என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கே வந்து ரொம்ப நாள் ஆகும். ஒரு சிலருக்கு அதை வந்து என்னென்ன தெரிஞ்சுக்காமலே வந்து லைஃப்பை லீட் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரிலேட்டடான ஒரு புக், நம்ம லைஃபோட டெஸ்டினியை வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது, அது வந்து லைக் விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து ஸ்ட்ராங்காக மோட்டிவேட் பண்ணி கொண்டு போகிற. ஸோ அந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் புக்கு தான் இது. எனக்கு வந்து ஆனால் இந்த புக் பிடிக்கல அப்படின்னு சொல்லிக்கிறேன். பிடிக்கல மீன்ஸ் எனக்கு வந்து இல்லை இந்த புக் வந்து லைக் ரீட் பண்ணவே கூடாது அந்த மாதிரி வந்து சொல்ல மாட்டேன். இந்த புக்கை வந்து நான் இப்போ தான் ரீட் பண்ணேன், மே 4ல தான் வந்து ரீட் பண்ணேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இது வந்து ரொம்ப ஃபேமஸான பாப்புலரான புக். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாருமே வந்து அதோட பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரீட் பண்ணிப்போம். ஸோ அதை வந்து நான் ரீட் பண்ணிட்டு என் மைண்டில் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இந்த புக்கை வந்து ரீட் பண்ணேன். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதையுமே வந்து இது ஃபுல்ஃபில் பண்ணல. ஸோ எனக்கு வந்து அதை இது பண்ணலன்றதுனால எனக்கு வந்து இந்த புக்கை வந்து பிடிக்கலன்னுக்கா இந்த புக்கு வந்து வேஸ்ட்டு, டோட்டல் வேஸ்ட் அப்படின்னு வந்து நான் கண்டிப்பாக வந்து சொல்ல மாட்டேன். ஒர்த் ரீடிங் அப்படின்னு வந்து சொல்லுவேன் கண்டிப்பாக. நான் மேபி நான் வந்து இந்த ஃபேக்ட்ஸ் எதுவுமே வந்து தெரிஞ்சுக்காமல் இந்த புக்கை வந்து ரீட் பண்ணேன்னா கண்டிப்பாக வந்து எனக்கும் இந்த புக்கு வந்து 100% வந்து இந்த புக்கு வந்து பிடிச்சிருக்கும். ஸோ இந்த புக்கு வந்து நான் 4 out of 5 அண்ட் 8.4 out of 10 வந்து கொடுப்பேன். அண்ட் இந்த வேறு ஏதோ சொன்னேன் ஆ அண்ட் நான் முதையே சொன்ன மாதிரி எனக்கு பிடிச்ச புக் வந்து இன்னொருத்தவங்களுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு பிடிச்ச புக் எனக்கு பிடிக்காது. பிகாஸ் இங்கே இருக்க யாருக்குமே வந்து சேம் கைண்ட் ஆஃப் டேஸ்ட் கிடையாது, எல்லாருமே டிஃப்ரெண்ட்டாக தான் வந்து திங்க் பண்ணுவோம், எல்லாருமே டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் திங்கிங் தான் இருக்கா. ஸோ இந்த புக் வந்து எல்லாருமே வந்து ரீட் பண்ணலாம், ஒரு சைல்டும் ரீட் பண்ணலாம், ஒரு அடல்ட்டும் ரீட் பண்ணலாம், ஒரு டீனேஜரும் ரீட் பண்ணலாம், எல்லாருமே வந்து இந்த புக் ரீட் பண்ணலாம். ஸோ யா இந்த புக்கை வந்து நீங்கள் ரீட் பண்ணுங்கள். மேபி இன் ஃபியூச்சர் நான் வந்து அகெயின் இந்த புக்கை வந்து ரீட் பண்ணேன்னா, அப்போது வேறு மைண்ட் செட்டில் இருக்கிறப்போ நான் ரீட் பண்ணேன்னா அந்த புக்கை டெஃபினட்டாக எனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இந்த புக்கை டோட்டலாக பிடிக்கலன்னு நான் சொல்லவே மாட்டேன். எனக்கு இந்த புக் பிடிச்சிருக்கு, நான் வந்து இந்த கமெண்ட்ஸ் எதுவுமே ரீட் பண்ணாமல் இந்த புக்கை வந்து ரெட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா டெஃபினட்டாக எனக்கு இந்த புக் வந்து 100% வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறோம். நிவேதா நந்தினி ஷைனிங் ஆஃப், நன்றி, வணக்கம்.